ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿಹಿ ಓಂ. ಭದ್ರಂ ಕರ್ಣೇಭಿಶೃಣುಯಾಮದೇವಾಃ ಭದ್ರಂ ಪಶ್ಯೇಮಾಕ್ಷಭಿರ್ಯಜದ್ರಾಃ ಸ್ಥಿರೈರಂಗೈಸ್ತುಷ್ಟುವಾಗುಂಶಸ್ತನೂಭಿಃ ಯಶೇಮದೇವಹಿತಂ ಯದಾಯುಃ ಸ್ವಸ್ತಿ ನೈಂದ್ರೋ ವೃದ್ಧಶ್ರವಾಃ ಸ್ವಸ್ತಿ ನಃ ಪೂಷಾ ವಿಶ್ವವೇದಾಃ ಸ್ವಸ್ತಿ ನಸ್ತಾರ್ಕ್ಷ್ಯೋ ಅರಿಷ್ಟನೇಮಿಃ ಸ್ವಸ್ತಿ ನೋ ಬೃಹಸ್ಪತಿರ್ದದಾತು. ದೇವಾದಿನಾಥಕಮಲಾಪ್ರದನೇಶಪೂರ್ವಾಂ ದೀಪ್ತಾಂ ತರಾಂ ವಕುಳಭೂಷಣನಾಥಮುಖ್ಯೈಃ ರಮಾನುಜಪ್ರಭೃತಿಭಿಃ ಪರಿಭೂಷಿತಾಗ್ರಾಂ ಗೋಪ್ತ್ರೀಂ ಜಗಂತಿ ಗುರುಪಂಕ್ತಿಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಅಸ್ಮತ್ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಅಸ್ಮತ್ ಸರ್ವಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀರಂಗನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಶ್ರೀಯಪ್ಪದಿಯಾಯ್ ಅವಾಪ್ತ ಸಮಸ್ತ ಕಾಮನಾಯ್ ಅಖಿಲಹೇಯ ಪ್ರತ್ಯನೀಗನಾನ ಎಂಬೆರುಮಾನುಡಿಯ ಪರಿಪೂರ್ಣ ಕೃಪಾಕಟಾಕ್ಷತ್ತಾಲೂ ಆಳ್ವಾರ್ ಆಚಾರ್ಯರುಗಳ ಪರಮಾನುಗ್ರಹ ವಿಷಯತ್ತಾಲೂ ವಿಶೇಷಮಾನ ஒரு நிகழ்ச்சியை நாம் எல்லோரும் கேட்டு ஆனந்தித்து பகவத் ஆச்சாரிய அனுகிரகத்தை பெற்று வருகின்றோம். 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான அற்புதமான நிகழ்ச்சியாக, இந்த 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பரமபக்தியாக சத்தையாக ஸ்ரீமான் வீரவல்லி ரகுநாதன் அவர்களுடைய ஒரு பெருமுயற்சியாலும் அவருக்கு சம்பந்திகளாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் எல்லோருடைய விசேஷ ஒத்துழைப்போடவும் இந்த நிகழ்ச்சி பகவத் அனுகிரகத்தினாலே நாம் கேட்டு ஆனந்தித்து பரம சந்தோஷத்தை அனுபவித்து வருகின்றோம். அதிலே விசேஷமாக இப்பொழுது நடுவில் ஒரு 2 வாரங்கள் நாம் தனுர்மாசத்தினுடைய உபன்யாசத்தையும் தினமும் 1 அரை மணி காலம் 1 பாசுரத்தினுடைய சுவாபதேசார்த்தமாக பகவத் அனுபவமாக ஆச்சாரிய அனுகுருமாக அனுபவித்து வந்தோம். அந்த சமயத்தில் 4000 வடிவங்கள் வாழ்வே என்னும்படியான தலைப்பிலே திருப்பாவையானது நடைபெற்றது. இப்பொழுது 4000 திவ்ய பிரபந்தத்தை வரிசை கிரமத்திலே ஆச்சரியமான பிரபந்தமாக இருக்கக்கூடிய திருப்பாணாழ்வார் அருளி செய்ததான அமலநாதிபிரான் என்னும்படியான அற்புதமான அந்த 10 பாசுரத்தினுடைய வைபவங்களை நாம் ஆச்சாரிய அனுகிரகத்தோடு அனுபவிப்போமாக. ஆபாதச்சூடமனுபூய ஹரிம் சயானம் மத்தியே கபேரதுஹிதுர்முதிதாந்தராத்மா அதிருஷ்டதாம் நயனயோர் விஷயாந்தராணாம் யோனிச்சிகாயமனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்டபாத கமல நல்லாடையுந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டும் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பிரவினோமே. ஆச்சரியமான ஆழ்வார்களுக்குள்ளே ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் தனிப்பட்டதான ஒரு பகவத் அனுபவத்தினை அனுபவித்ததான பாசுரங்கள் வழியாக நாம் அனுபவிக்கின்றோம். உறையூர் என்னும்படியான திவ்யதேசத்தில் அவதரித்தவர், பாணருடைய வம்சத்திலே அவதரித்தவர் நம் பாணன் என்னும்படியான, நம் பாணன் என்றே சுவாமி தேசிகனும் அழகாக ஆழ்வாருடைய வைபவங்களையெல்லாம்
உலகரிய மலிபுகழ் கார்த்திகை மாதத்தில் உரோகிணி நாளுரைந்த வளம்பதியோன்னி தளமளந்த தென்னரங்கர்வால் உலோக சாரங்கமாமுனி தோள்தனிலே வந்து பழமறையின் பொருளால் பண் பெருமாளே நீ பதாதி கேசமதாய் பாடித்தந்த சொல்லமலனாதிபிரான் பத்து பாட்டும் சோராமலன கருள் செய் துலங்கணியே என்பதாக பிரபந்த சாரத்தில் திருப்பநாழ்வாருடைய அவதார வைதுஷ்யத்தை எல்லாம் சாதிக்கின்றார். அதில் இந்த ஆழ்வார் பாணர் குலத்திலே உறையூர் என்னும்படியான கோழியூர் என்னும்படியாக திருவரங்க க்ஷேத்திரத்தினுடைய அந்த காவிரியினுடைய கரையிலே உறையூர் என்னும்படியான ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர். இவர் வர்ணாசிரம தர்மங்களையெல்லாம் உலகத்திற்காக, அதாவது தான் அரங்கனிடத்திலே அபரிமிதமான பக்தி பூண்டவர். ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு உள்ளே சென்று எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் நாம் அந்த இடத்திலே போய் அபவித்திரம் பண்ணக்கூடாது என்பதால் தம்முடைய ஒரு வைராக்கியமான பக்தியை கொண்டு அந்த உறையூரிலே, அதாவது தென்திருக்காவேரி வடதிருக்காவேரி என்னும்படியாக உபயகாவேரியும் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்வார்பும் மரகத உருகும் தோளும் என்பதாக ஆச்சரியமாக உபயகாவேரியினுடைய மத்தியிலே சேஷவரியங்கத்திலே பிரணவாகார விமானத்திலே எழுந்தருள் இருக்கும்படியான பெரிய பெருமாள் நம்பெருமாள் திருவேங்கடம் அந்த எம்பெருமானை தான் மனத்திலே நினைத்து அந்த ஜலத்திலே இறங்கி அப்பொழுதே ஜலத்தை வாரி இறைத்து கொண்டு பகவத் பக்தியாக பிரதி தினமும் அனுபவித்து வந்ததான வழக்கம். அப்படிப்பட்டதான ஒரு பக்தியோடு இருக்கும்படியான சமயத்திலே ஆடி பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டரடிப்பொடி ஆடனாம்பரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே என்பதாக ஆடுவார் பாடுவார் ஜலத்தை வாரி இறைப்பார். அப்படியே பகவத் பக்தியிலே தன்னையே மறந்து எம்பெருமானுடைய திவ்ய சரணத்திலே அபரிமிதமான பக்தி பூண்டவர் நம் பாணன் என்று சொல்லக்கூடிய திருப்பாணழ்வார். அப்படியாக இருந்த சமயத்திலே பிரதி தினமும் பெரிய பெருமாள் திருவாராசனத்திற்காக அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு அங்கிருந்து குடத்தை எடுத்து கொண்டு வந்து காவிரியிலிருந்து பெருமாள் திருவாரத்துக்காக தீர்த்தம் எடுப்பதற்காக அர்ச்சக சுவாமி பரிஜனங்களுடன் வந்தார். இவர் ஜலத்தை எல்லாம் வாரி இறைத்து இப்படி அட்டகாசமாக பகவத் பக்தியில் ஈடுபட்டவர். ஆனால் இவர் பெருமாளுடைய திருவாராதனம் காலமாகிவிட்டது, சீக்கிரமாக விஸ்வரூபத்திற்கு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்பதற்காக இவரை பார்த்து கையை தட்டி அன்னண்டே நகரும் என்றால் அவர் தன்னையே மறந்து விட்டார். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் என்பதாக அவர் தன்னுடைய நிலையிலே இல்லை, அப்படி பக்தியில் இருந்து ஈடுபட்டார். ஆனால் அவரை இவர் ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு இரண்டு இதில் அடித்தார். அடித்த உடனே அவரை அன்னண்டு செல்லும்படியாக சொல்லி அவர் நகரவில்லை. உடனே தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நம்பெருமாள் சன்னதிக்கு போனார். சன்னதிக்கு போய் திருக்காப்பெல்லாம் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் என்பதாக சுப்பிரபாதங்களையெல்லாம் சொல்லி கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனிவனோ துடியடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துயிலுடுத்தேரிடர் சூழ்புணல் அரங்கா என்பதாக சுப்பிரபாதத்தையெல்லாம் சொல்லி எம்பெருமானுடைய கர்ப்பகிரகத்தை கதவையெல்லாம் திறந்து உள்ளுக்குள்ளே சென்று எம்பெருமானுக்கு தீபம் சமர்ப்பித்தார். தீபம் சமர்ப்பித்த உடனே பெருமாளுடைய திருமேனி அப்படியே பிரகாசமாக ஜோதிஸ்வரூபமாக பெருமாள் சேவை சாதித்தார். பெருமாளுடைய திருவிளக்கு ஏற்றி விட்டு எம்பெருமானுக்கு ராத்திரி காலத்தில் பெரிய மாலைகளெல்லாம் இருந்தால் அவைகள் எல்லாத்தையும் பெருமாள் நிர்மால்யம் பண்ணிவிட்டு பெருமாள் திருமேனியில் ஒரு சின்னதான மல் வஸ்திரத்தை சமர்ப்பித்து
துளி கந்தம் சந்தனத்தை சமர்ப்பித்து திருவள்ளியிலே திருத்துழாய ஒரு புஷ்பத்தையும் சமர்ப்பித்து பெருமாளுடைய அனுமதியுடன் வெளியே செல்வது வழக்கம். அப்பொழுது அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே இருந்து சர்வத்தையும் அகற்றிவிட்டு பெருமாளை ஏகாந்தமாக உபயன் ஆச்சிமார்களுடன் பெருமாளுக்கு க்ஷீரம் நிவேதனம் செய்து எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகூலத்தை பெற்று வரும்படியான அர்ச்சகர் இன்றைய தினம் பெருமாள் சன்னதியை திறந்து திருவிளக்கேற்றி சேவித்தவுடனே பெருமாள் திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டது இவருக்கு தெரிந்தது. உடனே இவர் அப்படி திடீரென்று பிரமித்து, அடியேன் என்ன திரு அரங்கா 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 என்று சொல்லி பெருமாள் திருமேனியிலே ஏதோ அப்பாடம் தெரிகின்றது என்று நோவாய் பட்டிருக்கிறாரே என்று சமர்ப்பித்து என்ன என்று அப்படியே பெருமாள் திருவடியை பற்றி கொண்டு பிரார்த்தித்தார் பட்டர் சுவாமி. முனிவாகனந்தம் நீர் தீர்த்த கைங்கரியம் பெருமாள் திருவாராயனுக்காக தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பரிஜனங்களுடன் இங்கு வந்தீர். அங்கு இருக்கும்படியான நம் பாணன் அவர் பரமபக்தியில் ஈடுபட்டு தன்னை மறந்த நிலையில் இருக்கத்தே அவரை நீர் அடித்து தீர்த்தம் கொண்டு வந்தேர் அடித்துவிட்டு, அதனாலே அவரை எங்கெல்லாம் இந்த பட்டர் அடித்தாரோ அந்த அடியானது எம்பெருமானுடைய திருமேனியிலே தழும்பு தெரிந்ததாம். அதற்கு அடியேன் அபராத க்ஷமாபணம் பண்ண வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று பெருமாள் திருவடி பிரார்த்திச்சே, முனி வாகனந்தம் அவரை உம்முடைய தோல் மீதே ஏற்றிவாரும் என்று பெரிய பெருமாள் அசரீரியாக நியமித்தார். உடனே அவர் கவிரிக்கு சென்றார். அவர் தன்னையும் மறந்த நிலையிலே அப்படியே இருந்து கொண்டிருக்கார். சுவாமி, தேவர் திருவடியிலே அபச்சாரப்பட்டு விட்டோம், உம்மை அரங்கனே நியமித்துள்ளான், என்னுடைய தோளிலே எழுந்தருளை செய்து கொண்டு எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டாம் 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 என்று மறுத்தார். இல்லை, இது அரங்கனுடைய நியமனம் என்று அவரை நிர்பந்தப்படுத்தி அவரை தோல் மீது முனிவாகனந்தம் என்பதாக அழைத்து கொண்டு அரங்கனுடைய சன்னிதானத்திற்கு திருவரங்கத்தினுடைய கருவறைக்கு சென்று எம்பெருமானுடைய திருவடி முன்பே இவரை விளக்கிவிட்டார். அந்த இடத்துல வந்தவுடனே அந்த எம்பெருமானை சேவித்து அதி பரவசராய் பரமபக்தி பூண்டவராக எம்பெருமானை அற்புதமாக அனுபவித்து அவனுடைய திவ்ய திருமேனியை சேவித்து காட்டவே கண்டபாத கமல நல்லாடையுந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பணருதாள் பரவினோமே என்பதாக எம்பெருமானை அபீடான் மௌலி பரியந்தம் பஷ்யத புருஷோத்தமஹா என்பதாக திருவடி முதலே பிரார்த்தி ஆரம்பித்து திருமுடி பரியந்தமாக எம்பெருமானை அற்புதமாக பத்து பாசுரங்களிலே விசேஷமாக அனுபவித்தார். அந்த பத்து பாசுரம் என்பது ஆச்சரியமான எம்பெருமானை எப்படியெல்லாம் சேவிக்க வேண்டும் என்பதை ஆன் திருவாராதன கிரமத்திலே எம்பெருமானை சேவிப்பது என்று சொன்னால் சபரியாசனம் என்பதாக ஒவ்வொரு ஆசனம் முடிந்தவுடனே மந்த்ராசனம் ஸ்நானாசனம் இப்படியாக பெருமாளுக்கு திருவாராதனை செய்ய கூட அந்த ஆசனம் முடிந்தவுடனே சபரியாசனம் என்பதாக திருத்துழாயும் புஷ்பங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு எம்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பித்து அவனை சேவிப்பது என்பதாக சபரியாசனம் என்பதாக சமர்ப்பிக்க வேண்டும். அப்படியாக திருவடி முதல் திருமுடி பரியந்தம் அழகாக சேவிக்கும்படியான கிரமத்தை ஆழ்வார் தம்முடைய பாசுரங்கள் வழியாக பகவத் அனுபவத்தை உலகத்திற்கு வெளியிட்டார். அதிலே ஆச்சரியமாக காட்டவே கண்ட பாதம் கண்டம் எம்பெருமானுடைய திருவடியிலே கமல நல் ஆடை, அதன் பிறகு அவன் திருமேனியிலே சாத்தி கொண்டிருக்கும்படியான பீதாம்பரம், அதுக்கப்புறம் உதரபந்தம், அந்த எம்பெருமான் பிரபஞ்சத்தையெல்லாம் பாலாகிருதேர் வடபலாசம் இதஸ்யஸ்ய பிரம்மாண்ட மண்டலமபூத்து உதரைகதேசே என்று அந்த வயிற்றினுடைய பிரம்மாவை சுற்றித்ததான தொப்புள் அப்படியான அந்த உதரத்தையும் தேட்டரும் உதரபந்தம், அதன் பிறகு திருமார்பு
அவனுடைய ஆச்சரியமான தத் வக்ஷஸ்தல நித்யவாசரசிகாம் தக்ஷாந்தி சம்பர்தினீம் என்னும்படியாக பெரிய பிராட்டியாருக்கு கோயில் கட்டனுவாய் நித்யானுபவம் பண்ணச் செய்தேயும் அவளை பிச்சேற்ற கிழவதான அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா என்று ஆழ்வார்கள் அனுபவித்தபடியாக அவருடைய திருமார்பிலே நித்தியவாசம் செய்து கொண்டு உலகத்தையெல்லாம் அனுகிரகிக்கும்படியான பிராட்டியினுடைய வாசஸ்தலமாக இருக்கும்படியான அந்த திருமார்பையும் கண்டம் முத்துமுண்ட கண்டம் கண்டீர் என்பதாக கழுத்தையும் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என்பதாக அந்த திருமேனி பூர்த்தியாக அனுபவித்து நீண்ட பெரியவாய கண்கள் என்பதாக கண்கள் சிவந்து பெரியவாய் என்னும்படியான கண்ணையும் அவன் நேத்திரத்தை கொண்டுதான் எத்தனை அவதாரங்கள் பண்ணினாலும் அந்த மகாவராகா ஸ்புட பத்மலோச்சனஹா என்பதாக வராக அவதாரம் பண்ணினாலும் நிசிம்மாவதாரம் பண்ணினாலும் மத்சியமாக அவதரித்தாலும் அவன் கண்ணழகை கொண்டு ஆசிரியர்களை எல்லாம் ரட்சிக்கும்படியான அழகு பொருந்திய அந்த நேத்திர தரிசனத்தையும் கண்ணுடைய அழகையும் அதனாலே அப்படியாக எம்பெருமான் பூர்ணமாக என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்பதாக முடிக்கிறார். அதில் விசேஷமாக முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பணர் தாழ் பரவினோமே என்பதாக அப்படி எம்பெருமானுடைய அனுபவத்தையெல்லாம் சேவிக்கும்படியான கிரமத்தை அருளி செய்ததான பாசுரத்தில் அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே. அகார சப்தோ விஷ்ணு என்பதாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் என்பதாக இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த ஈரேழு பதினாலு லோகத்திற்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வைபவத்தை முதல் பாசுரத்திலே அகார உகார மகார இதி என்பதாக அகார சப்தத்தினுடைய விசேஷார்த்தத்தை அமலன் ஆதிபிரான் ஆதிபிரான் என்பதனாலே நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே அழகாக சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்தார். நின்ற ஆதிப்பிரான் நிற்க திருவழுதி நாடென்னும் தென் குருகூர் என்னும் என்னும்படியான ஆழ்வார் திருநகரிலே ஆதிநாதன் ஆதிநாயகி என்னும்படியான பிராட்டியோடு எழுந்தருளி இருக்கும்படியான ஆதிநாதனை நின்ற ஆதிப்பிரான் நின்ற ஆதிப்பிரான் என்பதனாலே உலகத்தையெல்லாம் அனுகிரகிப்பதற்காக எம்பெருமான் சுவாமி நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்து அனுகிரகித்தவன் அவன் வந்து காத்து கொண்டிருக்கிறான். இந்த லோகத்தில் எல்லாரையும் அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆதிப்பிரான் நிற்க நிற்க என்று சொன்னால் அவனை விட்டுவிட்டு ஆனால் அவன் நின்று கொண்டிருக்கும்படியான எம்பெருமானை விட்டு எங்கேயோ தேவதாந்திரங்களை எல்லாம் அதாவது இந்த காமியார்த்த பலனாக அல்ப பலனை கொடுக்கும்படியான தேவதைகளிடத்தில் சாட்சாத் சிவபதியான புருஷோத்தமனான எம்பெருமான் இந்த லோகத்திலேயும் சர்வத்தையும் கொடுத்து மோட்சைஸ்வரியத்தையும் அருளும்படியான எம்பெருமானை விட்டு நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறே. மற்றை தெய்வம் என்று சொன்னால் தெய்வம் என்று சொன்னால் மற்றவைகளெல்லாம் சாதாரண அல்ப பலனை கொடுக்கக்கூடிய அதாவது ஆழ்வார் திருநகரியை அந்த ஆழ்வார் திருநகரி வழியாக அடுத்த ஊர்களுக்கெல்லாம் சென்றால் ஏதோ ஒரு தேவதாந்திரத்தினுடைய அல்ப பலன்கள் கிடைக்கக்கூடியும் என்பதாக ஆச்சரியமான எம்பெருமானை விட்டு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன் இந்த லோகத்திலையும் சர்வத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமானன் அவனை விட்டு எங்கேயோ செல்கிறீர்களே என்று ஆழ்வார் மிகவும் ஆதங்கப்படும்படியான நிலை. மற்ற தெய்வம் நாடுதிரே என்பதாக சுவாமி திருப்பாணாழ்வாரும் அழகாக அமலன் ஆதிபிரான் ஆதிபிரானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே இந்த லோகத்துக்கெல்லாம் அவன்தான் காரணபூதன். அந்த எம்பெருமானை ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அடியார்கள்
அடியார்கள் என்று சொன்னால் தவ கிங்கரோ பவா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் நம்முடைய சம்பிரதாயம். சிவைஷ்ணவத்தினுடைய விலட்சணமான ஒரு வழிவகுப்பே வைணவன் என்று சொன்னாலே ஐயோ என்று, எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகவத சேட்டர்களை பார்த்து நம்மால் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் அவர்களை பார்த்து யாராவது சிரமப்பட்டால், ஸ்ரீமன் நாராயணா இவர்கள் இப்படி சிரமப்படுகின்றார்களே, எல்லோரையும் அனுகிரகிக்க வேண்டும், இந்த சிரமத்திலிருந்து அவரை நிவிருத்தி செய்து அவருக்கு சர்வத்தையும் அருள வேண்டும் என்று எம்பெருமானிடத்தை பிரார்த்திப்பதுதான் ஸ்ரீவைஷ்ணவம் என்னும்படியான ஒரு படி ஏற்றமாக. வைணவம் என்று சொன்னால், அடையாளங்கள் என்று சொன்னால், நாம் அணிந்து கொண்டிருக்கும்படியான அந்த வஸ்திரம், அந்த திருநாமம், யஜ்ஞோபவீதம், புன்றதாரணம், இவைகளெல்லாம் அதை எடுத்து காட்டினாலும் ஐயோ என்று, எம்பெருமானிடத்திலே இந்த சிரமப்படும்படியானவர்களிடத்திலே தயை இருப்பதுதான் ஸ்ரீவைஷ்ணவம் என்பதாக. அதனாலே அப்படிப்பட்டதான அமலன் ஆதிவீரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், அடியார்கள் குழாம், அதாவது அடியாரடியார் தம் அடியாரடியார் தமக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே என்பதாக அழகாக சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அருளி செய்தார். அதனால் அடியார் தத்ருத்திய பிரித்திய பரிசாரக பிரித்திய பிரித்திய பிரித்தியஸ்ய பிரித்திய இதுவாம் தவ லோகநாத என்பதாக, ஏழு பருவா ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் என்பதாக சுவாமி பெரியாழ்வாரும் சாதித்தார் இல்லையா. அதனாலே அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், அடியாருடைய குழாங்களுடன் சேர்ந்திருந்து குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுவினே. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது எவ்வளவோ சிறப்போ, அதை போன்று எம்பெருமானுடைய அடியார்களாயிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய கைங்கரியத்தை செய்து அவர்களுடைய அனுகிரகத்தை பெறுவது அதை காட்டிலும் உயர்ந்தது என்பதாக நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய ஸ்ரீவைஷ்ணவ லட்சணமாக சாய்வார். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், அந்த கோட்டியிலே இருந்து பகவத் அனுபவத்தை பெறுவதுதான் பரமபோக்கியம் என்பதை அறுதியிட்டு சாதித்தவர் திருப்பாணாழ்வார். விண்ணவர்கோன் விரையாறுபொழில் வேங்கடவன், விண்ணவர்கோன் அவன் இருக்கும்படியான நித்திய விபூதியான பரமபதத்திற்கு, அதாவது எம்பெருமானுக்கு இரண்டு இளம், ஒன்று நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டம் பரமபதம், லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணுலகத்திலே ஒவ்வொரு யுகந்தோறும் அவன் அவதாரம் பண்ணுகிறான். அவதரித்து அவதார இரகசியங்கள் அனைத்தும் முடிந்த பிறகு யதாக்கிரமமாக பரமபதத்திற்கு எழுந்தருளி விடுவான் எம்பெருமான். அவனை தன்னடி சுடரொளியாய் நின்ற தன்னுடை சோதி என்பதாக, நாமெல்லாம் இந்த மண்ணுலகத்திலே அவருடைய சங்கல்பத்தினாலே அவருடைய அனுகிரகத்தினாலே பிறந்துள்ளோம். அதுவும் உயர்ந்ததான மனிதனாக பிறந்து பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களை எல்லாம் செய்து பிரஜையாகி மனுஷ பூர்ணஹா என்பதாக நூறாண்டுகள் வாழ்ந்து அதன் பிறகு எம்பெருமானுடைய பிரம்மண சாயுஜ்யகம் சலோகதாயந்தி என்பதான பிரம்மண சாயுஜ்யமாயிருக்க முடியாத பரமபதத்திற்கு நாமும் செல்வோம். அதை பரமபதத்திற்கு எழுந்தருளினார், பரமம் வித்திட்டார். வித்து என்று சொன்னால் விதையாய் முதலில் சிதையாமே என்பதாக, பரமபதம் வித்திட்டார் அப்படின்னு தானே நாம் சொல்கிறோம். பெரியவார்கள் யாராவது சம்பிரதாயத்திலே ஒருத்தர் வைகுண்ட பிராப்தியை அடைந்தால் பரமபதித்து விட்டார்னே, பரமபம் அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே வித்திட்டார் என்றால் இந்த முலையான இந்த ஜீவன் எம்பெருமானுடைய நித்திய விபூதியிலே ஸ்ரீவைகுண்டத்திலே பகவத் கைங்கரியம் செய்து கொண்டு ஆனந்தமயமாக இருக்கிறான், இந்த லோகத்திலிருந்து வைகுண்டத்துக்கு சென்று விட்டான் என்பதுதான் பரமபதம் வித்திட்டார் என்பதாக நாம் சொல்கிறோம். ஆனால் பெருமாளை அவனும் அவதாரம் பண்ணுறான் இல்லையா, நாமும் பிறக்கிறோம் கர்ம வசத்தினாலே. ஆனால் கர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் எம்பெருமான். எம்பெருமான் இந்த லோகத்திலே இருக்கும்படியான
சகல ஜீவாத்மாக்களையும் கடை தேற்ற வேண்டுமென்று எண்ணின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்பதாக சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்திலே சாகிற. நாம் கர்மானுகுணமாக பிறக்கின்றோம். கர்மானுகுணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவனுடைய சங்கல்பத்தினாலே அவன் அவதாரம் பண்ணுறான். அவதரித்து இந்த மண்ணுலகத்திலே அனைத்தையும் அருளி பிறகு அவன் அந்த சிவகுண்டத்திற்கு எம்பெருமான் எழுந்தருளுகின்றான். ஆனால் அந்த எம்பெருமான் இருக்கும்படியான இந்த லீலா விபூதியை நாம் கர்மவசத்தினாலே பிறக்கின்றோம். ஆனால் அது மனிதனாக பிறந்து பகவத் கைங்கரியத்தையும் ஆச்சாரிய கைங்கரியத்தையும் செய்து அவர்களுடைய கிருபா கட்டாட்சத்தினாலே பகவானுடைய கைங்கரியத்தையும் எப்பொழுதும் சாஸ்வதமாக செய்வதாக எண்ணி அவனுடைய கிருபையினாலே அந்தமிலா பேரின்பம் அறிந்த பேர்க்கும் என்பதாக தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே. சுவாமி நம்மாழ்வாருடைய பரம கிருபையினாலே எம்பெருமானுடைய சாயுஜ்யமாக இருக்க முடியாத மோட்சத்தை அடைகிறோம். அதை தான் திருவாய்மொழியிலே ஆழ்வார் அற்புதமாக உயர் வர உயர் நலம் மயர் வர மதி நலம் மயர் வரும் அமரர்கள் என்பதாக அகார உக்கார மக்காரம் என்பதாக பரவார்த்தத்தை ரூடியம் அதாவது மறைத்து அருள்கின்றார் சுவாமி நம்மாழ்வார். இங்கு ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அமலன் ஆதிவிராமன் யாரு அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் என்பதாக சத்தியம் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் என்பதாக இதையும் மாற்றி அமலத்துவம் என்பதாக அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் எம்பெருமானுடைய பாகவத கோட்டியிலே நம்மையும் விசேஷமாக அனுகிரகித்தவன் விண்ணவருகோன் அந்த சிவகுண்டத்திலே இருந்த எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்திலே மண்ணுலகத்திலே அவதாரம் பண்ணியும் அருள்கின்றான் விபவாவதாரமாக. விண்ணவருகோன் விரையாறு பொழில் வேம்கடவன் விரையாறு பொழில் என்பதாக ஆச்சரியமாக திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாள் ரங்கநாதனையே அனுபவித்தவர். ஆனால் அரங்கனோட விசேஷமான அனுபவத்தையும் திருவேங்கடத்திலே நித்தியவாசம் செய்யும்படியான கலவு வேங்கடநாயகா கலியுகத்திலேயும் அருளும்படியான அற்புதமான ஸ்ரீனிவாசனையும் இங்கு ஆச்சரியமாக விண்ணவருகோன் விரையாறு பொழில் வேங்கடவன் அந்த மலையிலே ஆச்சரியமான சப்தகிரி வாசனாக அலர்மேல் மங்கை உரைமார்பனாக எழுந்தருளியிருந்து அர்ச்சாவதார திருமேனியிலே அனைவரையும் அருளும்படியான எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் விரையாறு பொழில் வேங்கடவன் என்பதாக ரங்கநாதனையும் ஒரு கண்ணாலே விசேஷமாக திருவேங்கடமுடையும் ஒரு கண்ணாலே இரண்டு கண்களாக எந்த திவிதேசத்தை அற்புதமாக அனுபவித்தவர். நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் ஆனால் அவர் இருந்தது ஆச்சரியமான உறையூர் என்னும்படியான க்ஷேத்திரத்தில் காவிரியினுடைய கரையிலே இருந்து பகவத் அனுபவத்தை பூர்ணமாக பெற்றவர் திருப்பாணாழ்வார். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய திருவடி திருவடி தாமரைகள் அதாவது சுவாமி தேசிகன் பல இடத்திலே ஆச்சரியமாக ஆழ்வார்களுடைய அடியொற்றி அற்புதமாக அருள்கின்றார். ஒரு சகடமுடைய ஒரு காலு துணர்ந்தன உடன் மருதமுடைய ஒரு போதித்தவழ்ந்தன உரி தடவும் அளவில் உரளோடுற்று நின்றன உருணரியோர் தருமன் விழுது உது குகந்தன என்பதாக கடைசியிலே பூர்த்தி பண்ணும்படியான சமயத்தில் விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்கள் எம்பெருமானுடைய நம்பெருமானுடைய திருவடிதான் என்பதாக அதை பூர்த்தி செய்கின்ற அப்படியாக திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே அந்த திருக்கமல பாதம் இருக்க எம்பெருமானுடைய திருவடி என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்னுடைய கண்ணை பறித்து கொண்டு அவனுடைய திருவடியிலே சேர்ந்து அவனுடைய அனுபவத்தையெல்லாம் ஆச்சரியமாக சொன்னான் அனுகிரகித்தான் என்பதாக முதல் பாசுரத்திலே
எம்பெருமானுடைய திருவடி. ஆனால் கோவிலுக்கு போனால் பெருமாள் திருவடி, பெருமாள் திருக்கரங்களிலே சக்கரத்தாழ்வான், சங்காழ்வான், சார்ங்கம் எனும்படியான வில், பத்மம், கதை, இந்த பஞ்சாயுதம், ஸ்புரசகசிராசதி தாதி தீவிரம், சுதர்சனம், பாஸ்கர கோடி துல்லியம், ஸ்வரத்விஷாம் என்பதாக சங்கபிரன் நந்தகி சக்ரி சார்ங்க தன்வா கதாதரா ரதாங்கபாணிஹி அக்ஷோபியா சர்வ பிரகரணாயுதா என்பதாக பஞ்சாயுதத்தையும் சாத்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டதான எம்பெருமானுடைய பாதுகையை திருவடியிலே சாத்தி கொண்டு ஆச்சரியமாக தேனே மலரும் துயரரு சுடரடி இணைகளும் என்பதாக அவனுடைய திருக்கமல பாதம் இருக்க பாத பத்மம், அதுதான் உத்தேசம். அதனால்தான் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை. திருக்கோயிலில் எம்பெருமானை சேவிக்கும்படியான சமயத்தில் எம்பெருமான் தீபாராதனை, அதாவது கற்பூர ஹாரதி, நெய் தீபத்தினாலே பெருமாளுக்கு ஹாரதி பண்ணுறாள். தத்விஷ்ணோ பரமம் பதம் என்பதாக பரமபதத்திலே சாட்சாத்தாக நித்திய முக்தர்களுக்கெல்லாம் அருளும்படியான எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே இப்பொழுது ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறான் என்று எம்பெருமானை அனுபவித்து சேவிக்கின்றோம். அந்த சமயத்தில் எல்லாவற்றையும் சேவித்து அவனுடைய திருவடியை தான் பிரார்த்திக்க வேண்டும். அவன் திருவடி தான் நமக்கு என்னும்படியான அற்புதமான ஒரு அனுபவத்தை ஆழ்வார் முதல் பாசுரத்தில் திருக்கமல பாதம் என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று. எம்பெருமானை சேவித்ததான அவனுடைய அனுகிரகம் கிடைத்தால் மற்றவை எல்லாம் தானாக கிடைக்கும். அதனாலே சந்த ஸ்ரீ ரங்கபுருத்தி சரணத்ரான சேகராகா ஜெயந்தி புவனத்ரான பத பங்கஜ ரேணவஹா என்பதாக பாதுகா சகஸ்திரத்திலே எம்பெருமானுடைய திருவடியினுடைய பிரபாவத்தை சாதிக்கிறார். திருவடியினுடைய பிரபாவம் என்று சொன்னால் திருவடியை சாத்தியருளும்படியான பாதுகையினுடைய பிரபாவம். பரதாழ்வான் என்ன பண்ணினான், ராமாவதாரத்திலே ராமனை அயோத்திக்கு அழைத்து வரும்படியாக வசிஷ்டாதிகளுடன் சென்றான். ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனும் என்று சொல்லி பரதாழ்வானுக்கு பரதனுக்கு பாதுகையும் அரசு மீந்து ராஜ்ய பரிபாலனும் நன்றாக செவ்வனை செய்து கொண்டு செல் என்று சொன்னார். செல்ல மாட்டேன், போக மாட்டேன், உம்முடைய பாதுகையை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். பாதுகே ஹேமபூஷித்தே என்று சுவாமி தேசிகரும் கொண்டாடுகின்றார். அந்த பாதுகையை வைத்து கொண்டு நந்தி கிராமே அகரோத்ராஜ்யம் ராமா ஆகமனகாங்கயா, அந்த ராமன் வரும்படியான 14 ஆண்டுகள் அந்த பரதாழ்வார் என்ன பண்ணார், யதுபக்யமசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா, அந்த பாதுகையை வைத்து கொண்டு நந்தி கிராமம் என்னும்படியான அயோத்தியனுடைய சமீபத்திலே விசேஷ ஆராதனம் செய்து கொண்டு அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தையே ஸ்வீகரித்து வாழ்ந்து வந்தான் பரதாழ்வான். அந்த பரதனுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், ராமனுடன் சென்றவன் இளையாழ்வாராயிருக்கக்கூடிய லக்ஷ்மணன், ஆனால் ராம பாதுகையை வைத்து கொண்டு ஆராதித்தான் பரதன். அந்த பரதாழ்வானுக்கு சுசுரூஷை செய்து கொண்டு அவனுடனே இருந்தவன் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா, எப்படியாக சத்ருக்களையெல்லாம் நிரசனம் பண்ணி இந்த சரீரத்தில் எல்லாம் பகவான் அந்த எம்பெருமானுக்கு தான் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதாக இருந்த சத்ருக்னாழ்வானுக்கு தனிச்சிறப்பு அல்லவா நித்திய சத்ருக்னஹா என்பதாக. அதனாலே பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் என்பதனாலே பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் ஆச்சாரிய பாகவத கைங்கரியம் உத்கிருஷ்டம் என்பா என்னுமா போலே அங்கு பரதாழ்வான் விசேஷமாக ஆராதிக்கொண்டான். அந்த தீர்த்தமாகப்பட்டது சரையூவிலே இறங்கி சரையூ வழியாக சமுத்திரத்திலே சங்கமமானதான். ராமன் ஒரு சமயம் லங்கையை, அதாவது சமுத்திரத்தை கடந்து லங்காபுரி செல்ல வேண்டும் என்பதாக சமுத்திரராஜனிடத்தில் பெருமாள் சரணாகதி பண்ணினார். சரணாகதி என்று சொன்னால் நாம் எல்லாமும் சரணாகதி பண்ணுகின்றோம். சரணாகதியினுடைய அர்த்தத்தை நாம் என்ன பிரார்த்திக்கிறோம் பெருமாளிடத்தில், எனக்கு சொந்தமாக ஒரு கிரகத்தை கொடு, எனக்கு நல்ல இடத்திலே கல்யாணமாக வேண்டும், என் பெண்ணுக்கு கல்யாணமாக வேண்டும், நிறைய ஐஸ்வர்யங்கள் வர வேண்டும்,
வீடு பங்களா இதெல்லாம் வேண்டும் என்று பெருமாளிடத்தில் இதெல்லாமும் பிரார்த்திக்கும். இதுவும் சரணாகதி தான். ஆனால் இதெல்லாம் சரணாகதிகளே. சரணாகதி என்று சொன்னால் மாம் ஏகம் சரணம் அவருடைய திருவடி வாரத்திலே என்னையும் என் உடமையையும் என்பதாக சர்வத்தையும் எம்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பித்து எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய இது பரமபுருஷாயுக்தம் முக்தைஸ்வரியம் பரமபதத்திலே உன்னை சேவித்து கொண்டு ஆனந்தமயமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதான பிரார்த்திப்பதுதான் உண்மையான சரணாகதி. சரணாகதி என்றால் மோட்சத்தை பிரார்த்திப்பது, மோக்ஷார்த்தியாக முமுக்ஷுவாக இருப்பது தான். அதனாலே அப்படிப்பட்ட சரணாகத வத்சலனாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே நிமலன் நிம்மலன் நீதிவானவன் அகார சப்தம் என்று ஆரம்பித்தார். நிமலன் தோஷமற்றவன், நிம்மலன் எல்லாவற்றையும் அருளக்கூடியவன், நீதிவானவன் உலகத்திலே உயர்ந்ததான பரமாத்மஸ்வரூபத்தை காண்பித்துக் கொள்ளும்படியான மோட்சத்தையும் அருளுபவன். நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல, அப்படிப்பட்டதான மதில்கள் சூழ்ந்ததான திருவரங்க க்ஷேத்திரம், நீள் மதில் அரங்கத்து அம்மான், அந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய மாதிரி தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா என்று உபனிஷத் சொன்னதான மாதா பிதா யுவதயா தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகளம் பிரணமாமி மூர்த்னா. அத்தனையும் அருளக்கூடியது அவருடைய திருவடிதானே. அதனாலே திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன, இந்த நான்கையும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பதாக புருஷார்த்தங்கள். அந்த புருஷார்த்தம் நாளையும் அருள்வது, அதாவது மற்ற இனம் காமங்கள் என்னும்படியான சமயத்தில் கூட ஆண்டாள் நாச்சியார் அழகாக சொன்னால் இல்லையா, நாலு விதமான புருஷார்த்தம் தர்மம் அர்த்தம். அர்த்தம் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு திரவியங்கள், இந்த திரவியத்தை கொண்டு பகவத் அர்ப்பணம் பண்ணலாம், ஆச்சாரியனுக்கும் பாகவதாளுக்கும் நிறைய விநியோகம் பண்ணி அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவதற்கு அர்த்தம்தானே முக்கியம். அதனாலே அர்த்தம் என்று சொன்னால் அது தர்ம விஷயமாக இருக்கும், வேத விகிதமாக இருக்க வேண்டும். அதனாலே அர்த்தம் தர்மத்துடன் சேர வேண்டும். காமம் மோட்சத்துடன், காமம் என்று சொன்னால் ஆசை, அந்த ஆசை எல்லோருக்கும் இருக்க வேண்டும், இருக்கும். ஆனால் ஆசையை காட்டிலும் பேராசை என்பதாக ஒன்று உண்டு இல்லையா, அந்த பேராசையானது பகவானுடைய திவ்ய சரணத்திலே சாஸ்வதமாக இருக்க வேண்டும். மோட்சத்திலே காமம் இருக்க வேண்டும், அர்த்தம் தர்ம விஷயத்திலே இருக்க வேண்டும், காமம் மோட்சார்த்தியாக இருக்க வேண்டும். அதனாலே இந்த நாலு புருஷார்த்தங்களையும் அருள்வது என்று சொன்னால் எம்பெருமானுடைய அந்த திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றது என்பதாக எம்பெருமானுடைய திருவடியிலே பிரபத்தி அனுஷ்டானம் சரணாகதி. அவன் திருவடிதான் நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலைகழிந்தேன் என்பதாக சுவாமி தேசிகரும் அழகாக காண்பிக்கின்றார் அல்லவா. அப்படிப்பட்டதான திருவடியை தான் ஆழ்வார் விசேஷமாக உகந்து போற்றுகின்றார். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை. உவந்த உள்ளத்தனாய் எம்பெருமான் திருவள்ளம் முகக்கும்படியான செய்தவன் யாரு, மகாபலி சக்கரவர்த்தி இந்திராதிகளையெல்லாம் ஜெயித்து அந்த சாயுஜ்யத்தை அந்த எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு வந்தான். நான் என்றும்படியான அகங்கார மமகாரத்தோடு இருந்தான். எம்பெருமான் அவனுடைய அகங்கார மமகாரத்தை போக்கி அருள வேண்டும் என்று திருவள்ளப்பட்டு கிராமஞ்சகத் கபடவாமனதாமுபேதா அவனிடத்திலே சென்று மூன்றடி மண் கேட்டார். எல்லாவற்றையும் வைர வைடூரிய ரத்தனங்களையெல்லாம் கொடுக்கும்படியான சமயத்தில் அல்ப பலனை நீ கேட்கிறாயே என்று எம்பெருமானை பார்த்து மகாபலி சொன்னான். சுக்கராச்சாரியரும் அதை தடுத்தார். ஆனால் எல்லாவற்றையும் மீறி பரமாத்மா என்று தெரிந்து கொண்டான். பரமாத்மாவாயிருந்தால் அவனுக்கும் நானும் கொடுத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கின்றதே என்று கொடுத்தான். கிண்டியிலே தடுத்தார். அதை சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக்கையனான எம்பெருமான் சுதர்சனாழ்வானை கொண்டு பவித்திர பாணிகி என்பதாக அந்த துரும்பு என்று கொள்ளக்கூடிய பவித்திரத்தினாலே அந்த
சுக்கராச்சாரருடைய கண்ணையும் எடுத்து விட்டார். அவர் உடனே காலிலே விழுந்தும்படியாக இருந்து சுக்கராச்சார் கண்ணை எடுத்தார் என்பதாக அந்த வாமனாவதார திவ்ய சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டுதான் எம்பெருமான் உகந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற அவர் என்ன பண்ணான், சந்தோஷமாக தான் சேட்ட பூமி மூணடி மண் என்பதனாலே பூஹு புவஹா சுவஹா பூர்புவ சுவஹா என்று வியாகிருதியாயிருக்கக்கூடிய 7-14 லோகத்தையும் 3 அடிகளாக 3 உலகமாக கீழே 7 லோகமும் மேலே 7 லோகமும் எல்லாவற்றையும் அளந்துட்டான். ஓரடியீட்டு 2 அடி தண்ணிலே தவடீட்டானால் என்பதாக எல்லாவற்றையும் அளந்து 3வது அடி கிடைக்கவில்லையே என்று இருந்தான். த்ரிவிக்ரமத்வச் சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி. அவனுடைய சிரசிலே பெருமாள் தன்னுடைய திருவடியை வைத்து அவனுக்கு பாதாள லோகத்திலே அனுப்பி உயர்ந்ததான ஐஸ்வர்யத்தையெல்லாம் அனுகிரகித்தான் எம்பெருமான். உவந்த உள்ளத்தனாய் அப்படி தம்முடைய திருவுள்ளம் முகக்கும்படியாக உலகமளந்து அண்டமுரணி வந்த நீள் முடியன் அவனுடைய முக்தாவிதானவிதிஸ்தவ பூர்வமாசீது ஹராவளி பரமதோ ரசனா கலாபகா. அப்படி வளர்ந்தானே எம்பெருமான். எப்படி வளர்ந்தான்? கிடைத்த சந்தோஷத்தினால கவகவகவன் வளர்ந்தான். வளரும்படியான அந்த சமயத்திலே நட்சத்திர மண்டலமெல்லாம் அவனுக்கு விசேஷமாக விதானமாக இருந்தான். நம்பெருமாள் எழுந்தருளினார். அவர் நிற்கும்படியான இடம் ஒரு அழகான மண்டபம். அந்த மண்டபத்திலே விதானம், புஷ்ப அலங்காரம், மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி அந்த மண்டபத்தின் கீழே தான் நிற்பான். அந்த சமயத்தில் பானகம், வடபருப்பு இவைகளெல்லாம் நிவேதனம் செய்து ஆசிரியர்களுக்கெல்லாம் அருள்வான். அதனாலே எல்லா இடத்துலையும் நிற்க மாட்டார். ரங்கநாதன் என்று சொன்னால் பெரிய பெருமாள். அப்படி அவர் நிற்கும்படியான அழகாக அர்ச்சாவதாரத்திலே அனுபவிக்கும்படியான விதானமானது நட்சத்திர மண்டலமே வரா வாமனாவதாரத்திலே திருவிக்கிரமனாக வளர்ந்த சமயம் நட்சத்திர மண்டலம் முக்தா விதான விததிஹி அது அழகாக விதானமாக இருந்ததான். அதற்கும் மேலே பெருமாள் வளர்ந்து கொண்டே போனான். ஹராஹ வழி கழுத்திலே சாற்றி கொண்டிருக்கும்படியான அழகான கண்டாபரணமாக நெக்லஸ் என்று சொல்கிறாளே அப்படியாக இருந்தான். அதற்கும் மேலே வளர்ந்தான். அவன் இடுப்பிலே சாற்றி கொண்டிருக்கும்படியான அழகாக ஒட்டியானமாக இருந்ததான். அதற்கும் மேலே வளர்ந்தான். அவன் திருவடியிலே சாத்தி கொண்டிருக்கும்படியான கொலுசாக, அதாவது கொலுசு என்று சொன்னால் தண்டை, கால் கால் தண்டை என்பதாக நட்சத்திர மண்டலமே அப்படி இருந்ததான். அப்படி என்றால் அவன் திருமேனி எப்படி வளர்ந்திருக்கும்? இதை தான் வராகவதாரத்திலும் சிலம்பினுடைய சிறுவரல் போல் பெரிய மேரு திருக்குளம்பில் கனகனப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்ததனை இழந்து உள்கி கோட்டிலை வைத்தருளிய என் கோமான் என்பதாக திருமங்கையாழ்வார் விசேஷமாக சாய்கிறார். அந்த நட்சத்திர மண்டலம் எல்லாம் அவன் திருவடியிலே சாத்தி கொண்டிருக்கும்படியான கொலுசுக்குள்ளே ஒரு ஒரு முத்துக்களாக இருந்துதான். சிறு பரல் போல் பெரிய மேரு, அதாவது இந்த கொலுசுக்குள்ளே எத்தனையோ மணிகள் இருக்கும், அந்த மணிகளுக்குள்ளே ஒரு மணிக்குள்ளே ஒரு முத்தாக இருந்துதான். என்ன அந்த மேரு பர்வதம் அப்படி இருந்ததான். ஹிமோத் பர்வதம், இமயமலை ஒரு முத்துக்குள்ளே ஒரு மணியாக சப்திக்கும்படியாக இருந்தது என்று சொன்னால் எத்தனை முத்துக்கள் சாத்தின்றிருப்பான்? அப்படிப்பட்டதான முத்துக்கள் நிறைய சேர்ந்தது ஒரு சலங்கை. அந்த ஒரு சலங்கையை திருவடியிலே சாத்தி கொண்டிருந்தால் அது எப்படிப்பட்ட திருவடி? அந்த திருவடிக்கு தகுந்ததான திருமேனி எப்படி என்று நாம் மனதளவில் கூட கணக்கிட்டு சொல்ல முடியாது. அப்படியான ஒரு விசேஷமான மகாவரா, அதாவது அந்த வராகவதாரத்தை மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் என்று சாகினே. மானமிலா என்று சொன்னால் எல்லையற்றதான திருமேனியை உடையவன். அப்படிப்பட்டதான பெரிதாக இருக்கும்படியான எம்பெருமான், பெரிதான திருமேனியை உடைத்ததான அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை சாதிக்கிறார் ஆழ்வார். அப்படியாக நிவந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிஷாஜரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் இருபொழியில் அரங்கத்தம்மான் காகாசுரனையும் அனுகிரகித்தவன் இந்த உலகத்தை அளந்தவன் என்று எம்பெருமானுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்டதான அற்புதமான திருமேனியை உடையதான வாமனாவதாரத்தையும் திரிவிக்ரமாவதாரத்தையும்
காகாசுரன் இத்தியாதிகள் எல்லோரையும் அனுகிரகித்தவன் எம்பெருமான் என்பதாக மந்திமாயி வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்திசெய்ய நின்னான் அரங்கத்தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன்மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. அழகாக திருவடியைச் சொன்னார். அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாம் என சிந்தனையே என்பதாக அவன் சாத்தி கொண்டிருக்கும்படியான பீதாம்பரதாரி என்பதாக அவனுடைய திருமேனியிலே அழகாக சாத்தி கொண்டிருக்கும்படியான பீதாம்பரம், அதாவது மஞ்ச வஸ்திரம் என்பதால் மஞ்சள் என்று சொன்னால் அது தீட்சா வஸ்திரம் என்று சொல்வார். திருக்கல்யாண உற்சவம் என்று சொன்னால் அந்த சமயங்களில் திருமலை க்ஷேத்திரத்திலே நாம் சேவிக்கின்றோம். அந்த அர்ச்சக சுவாமிகள் வைகானச பட்டர்கள்லாம் அந்த மஞ்ச வஸ்திரத்தை வேஷ்டி உத்திரியம் இவை 12 திருமண்கள் இவைகளெல்லாம் சாத்தி கொண்டு ஏத நளினாட்சமாளாக என்பதாக துளசி காஷ்டம் பத்மாட்சம் இவைகளை சாத்தி கொண்டு ஆச்சாரமாக பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கல்யாண உற்சவம் பண்ணி வைப்பார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து சேவித்து அவனுடைய அருள் பெறுவோம். ஆனால் அரைச்சி வந்த ஆடையின் மேல் அழகான பீதாம்பரதாரி யாக சம்பரக்ஷணங்கள், யாகம் என்று சொன்னால் சம்பரோக்ஷணங்கள், பாலாலயங்கள், பெருமாளுக்கு பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவம், இது மாதிரி விசேஷ உற்சவங்கள் நடக்க செய்யவும் அழகான மஞ்ச வஸ்திரம்தான் சாத்தி கொள்ள வேண்டும் என்று தீட்சா வஸ்திரம் என்று சொல்லப்பட்டது ஆகமத்தில். அதை மாதிரி எம்பெருமான் எப்பொழுதுமே உலகத்தையெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ண வேண்டும் என்னும்படியான ஒரு சங்கல்பத்திலே இருப்பதனாலே அவன் பீதாம்பரதாரியாக இருக்கான். அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே. அப்படியாக அவனுடைய திருமேனி அழகும் அவன் திருமேனியிலே அலங்காரப்படுத்தும்படியான வஸ்திரத்தினுடைய அழகையும் சாதிக்கிறார். மூன்றாவது பாசுரத்திலே உந்திமேகலதன் மந்திமாய் வடவேங்கடமாமலை அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்படியான ஆழ்வார் திருவேங்கடமலையினுடைய இயற்கை அழகை சொல்லுகின்றார். அங்கிருக்கும்படியான வானரங்கள், வானரம் என்று சொன்னால் போதறிந்து வானரங்கள் பூம்சுனை போக்கு ஆங்கலந்த போதறிந்து கொண்டேத்தும் போது உள்ளம்போது மணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல அணிவேங்கடவன் பேராய்ந்து. அங்கே இருக்கும்படியான குரங்குகள் மந்திகள் எல்லாம் போதறிந்து வானரங்கள் பூம் சுனை புக்கு அழகாக நீர்வீழ்ச்சி பாபநாசம் என்னும்படியான தீர்த்தத்தில் அவைகளெல்லாம் குதித்து நீராடி புஷ்பங்களை பறித்து எம்பெருமான் திருவேங்கடமுடையானை அர்ச்சிப்பதாக ஆழ்வாருடைய அனுபவம். அதனாலே மந்திபாயி வடவேங்கடமாமலை வேங்கடம் நம்முடைய பாபத்தையெல்லாம் போக்கி சர்வக்ஷேமத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த வேம் கடம் என்னும்படியான திருமலை திருப்பதி. மந்திவாய் வடவேம்கடமாவலை, அதுவும் வடதிக்கிலே, அதாவது வடக்கே திவ்யதேசங்கள் என்று சொன்னால் நிறைய திவ்யதேசங்கள் இருக்கு. அகோபில க்ஷேத்திரத்திலையும் நவநாரசிம்ம க்ஷேத்திரமாக ஆச்சரியமாக எழுந்தொழியிருக்கிறான் செஞ்சுலக்ஷ்மி நாயிகா சமேத ஸ்ரீ அகோபில நரசிம்மனாக. கீழகோபுலத்திலே அமிர்தவல்லி நாதனாக இருக்கும்படியான பிரகலாத வரதனாக செய்வதா, பிரகலாத வரதா பிரகலாதனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினவன் அகோபுல க்ஷேத்திரத்திலே. அகோவீரியம் அகோசௌரியம் அகோ பாகுபராக்கிரம நாரசிம்ம பரம் தெய்வம் அகோபலம் அகோபிலம் என்னும்படியாக அந்த க்ஷேத்திரத்திலே விழுந்தொழியிருக்கான். ஆனால் முக்திநாத் என்னும்படியான சாலக்கிராம க்ஷேத்திரத்திலே பெருமாள் ஹிமோத் பர்வதத்தினுடைய அற்புதமான உயர்ந்த மேல் பாகத்திலே எழுந்துள்ளியிருக்கான். நரநாராயணாசிரமம் என்னும்படியான பதிரீகாசிரமத்திலேயும் எழுந்துள்ளியிருக்கான். ஆனால் வடவேங்கடமாமலை வடக்கு திக்கிலே அகோபில க்ஷேத்திரத்தினுடைய சமீபத்திலே திருவள்ளூர் என்னும்படியான க்ஷேத்திரத்தினுடைய சமீபத்திலே எழுந்துள்ளிருக்கும்படியான திருவேங்கடமாமலையை பற்றி மந்திவாய் வடவேங்கடமாமலை அங்கு வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தர வீரனையான், அதாவது தேவலோகத்தில் இருக்கும்படியான நித்தியசூரிகளெல்லாம் தம்முடைய கர்மானுஷ்டானம் பண்ணுவதாக, நித்தியசூரிகளுக்கெல்லாம்
என்னென்ன நினைக்கிறார்களோ அவர்கள் இச்சைப்படியாக பகவான் அனுகிரகித்துள்ளார். அவர்களுக்கெல்லாம் தியானம் ஸ்லோகம் எதுவும் கிடையாது. எப்பொழுதுமே சதா பஷ்யந்தி சூரயஹ, அவனை பார்த்து அனுபவித்து ஸ்தோத்திரம் செய்து கொண்டு ஆனந்தமயமாக இருப்பார். நித்திய நிரதிசய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகம் என்பதாக அப்படியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படியான ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவேங்கட மலையிலே அர்ச்சாவதாரத்திலே எழுந்தருளியுள்ளான். அவன் வந்ததினாலே நித்திய சூரிய கணங்களெல்லாம் எம்பெருமானை சேவித்து கொண்டு அனுட்டானங்களெல்லாம் யதாவஸ்திதமாக பகவத் அனுபவத்தோடு சேர்ந்து அனுபவிக்கின்றார்கள். வானவர்கள் சந்தி செய் அணிந்தான். சந்தி என்று சொன்னால் சந்தியாவந்தனத்தை எடுத்தலாம். சந்தி என்று சொன்னால் ரெண்டு காலங்கள் சேரும்படியான இடத்திற்கு சந்தி என்று சொல்லவும் இல்லையா. அதனால் இந்த சந்தியா காலத்திலே எம்பெருமானை சேவித்து ஆனந்தமயமாக உள்ளார்கள். அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரில் அந்திபோல் நிறத்தாடையும். ஆச்சரியமாக சூரியன் அந்த சாயங்காலத்தில் பிரதோஷ காலத்தில் எப்படி ஆச்சரியமாக மஞ்சளும் சிவப்பும் கலந்ததான ஒரு இதிலே அழகாக சேவதாதிப்பானோ அப்படிப்பட்டதான பீதாம்பரத்தை உடையதான எம்பெருமான். அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில், அதற்கு மேலே படைத்ததோர் எழில் உந்தி மேல் அதன்னோ நாராயணன் படைத்தான் நான்முகனை என்பதாக அந்த பாதத்தை சேவித்தார், வஸ்திரத்தை சேவித்தார். அதன் பிறகு எம்பெருமானுடைய நாபி கமலத்திலே பிரம்மாவை சுட்டித்தார். அதாவது பிரம்ம நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழிசப்பி வாழலாம் நெஞ்சமே மொய்பூமொழியை பரணடியே வாழ்த்து என்பதாக நான்முகன் திருவந்ததியிலே திருமொழியாழ்வார் அனுபவித்ததான ஒரு அனுபவத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அவனுடைய நாபி கமலம் உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே, என்னுடைய எல்லாவற்றிற்கும் அங்கு உந்திக்குள்ளே நமக்கெல்லாம் ஜாடராக்னி என்னும்படியான ஒரு அக்னி இருக்கு. நாம் பரிசேஷனம் பண்ணி பிராணாகுதி பண்ணுகின்றோம். அந்த ஆகுதி செய்வதாக அங்கு இருக்கும்படியான வயிற்றிலே இருக்கும்படியான அக்னி பகவானுக்கு பிராணமபானம் வியானமுதானகும் சமானந்தான் வாயவே என்று ஐந்து விதமான காற்றுகள், ஐந்து விதமான காற்றும் சேர்ந்ததான அந்த உந்தி இருக்கிறதே வயிறு பாகத்திலே தொப்பூழ் கொப்பூழ் கமல என்பதாக அந்த எம்பெருமான் பிரம்மாவை சிருஷ்டித்து அவனுக்கு சர்வத்தையும் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்பதாக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினான். அப்படிப்பட்டதான உந்தி மேலதன்னோ அடியேனுள்ளத்தின் உயிரே என்பதாக திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தமாக அனுபவித்ததிலே இப்பொழுது நபிகமலத்தை அனுபவித்து பிரம்மாவை சிருஷ்டித்து அவருடைய முகமாக இந்த பிரபஞ்சத்திலே சர்வஜீவாத்மாக்களுக்கும் அருள வேண்டும் என்று எம்பெருமான் அற்புதமாக அனுகிரகித்ததான ஒரு வைபவத்தை திருப்பாணாழ்வார் இந்த பாசுரங்கள் வழியாக ஆச்சரியமாக அனுபவித்து வருகிறார். அந்த கிரமத்திலே மேற்கொண்டு எம்பெருமானுடைய திருமேனி பூர்த்தியாகவும் அனுபவிக்கும்படியான பாசுரங்களை அடுத்த வாரத்திலே அனுபவித்து எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தையும் பெற்று நாம் நலமாக சௌக்கியமாக வாழ வேண்டும் என்பதாக பிரார்த்தித்து எம்பெருமானுடைய அனுகிரகம் எப்பொழுதும் நீங்காத செல்வம் நிறைந்து எல்லோருக்கும் சாஸ்வதமாக அருள வேண்டும் என்று எம்பெருமானையும் ஆழ்வார் ஆச்சாரர்களை பிரார்த்தித்து அடியனுடைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. சர்வதந்திர ஸ்வதந்திராய சிம்ஹாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரிய பரியாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோப்ராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.